வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கு வந்து அதாவது கிடாமிய வழிபாடான வந்து அதாவது பைரவர் சுவாமியை வந்து வழிபட வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து பார்ப்போம்னா விஜயதசமி, அதாவது நவராத்திரின்ற இறுதி நாள் வந்து அதாவது 10வது நாள், அதாவது நவ என்றால் 9, ராத்திரி என்றால் இரவு, அதனால் நவராத்திரி என்று பொருட்படும். சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி போல சக்திக்கு 9 ராத்திரிகள் நவராத்திரியாகும். முதல் 3 நாட்களும் வீரத்தை வேண்டி துர்கையையும், அடுத்த 3 நாட்களும் செல்வத்தை வேண்டி லக்ஷ்மியையும், இறுதி 3 நாட்களும் கல்வியை வேண்டி கிழமைகளையும் வழிபடுவார். 10வது நாளன்று விஜயதசமி அன்றைக்கு வந்து கோயில்களில் பாடசாலைகளில் அதாவது விசேடமாக கலை விழாக்கள் விசேட நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவேறும். அதோடு வந்து ஏடு தொடக்குதல், கன்னிவாளை வெட்டுதல், ஆயுத பூசை அதாவது தொழிற்ஸ்தானங்கள் எல்லாம் வந்து ஆயுத பூசைகள் எல்லாம் செய்வினோம். அதெல்லாம் வந்து இன்றைக்கு விஜயதசமி என்று தான் நடைபெறும். நாங்கள் இன்றைக்கு விஜயதசமி என்று அதாவது பைரவர் சுவாமிக்கு வந்து பிரசாதம் வச்சு விளக்கு வச்சு கும்பிடுவோம். அதான் வந்து எங்களை கிராமிய தெய்வ வழிபாடு. அதோடு வந்து இன்றைக்கு விஷ்ணு ஆலயத்தில் வந்து அதாவது பொன்னாள விராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வந்து இன்றைக்கு கன்னிவாளை வெட்டு வந்து மிகவும் சிறப்பாகவே நடைபெறும். அதை நாங்கள் இன்றைக்கு எங்கள் காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு. நாங்கள் வந்து உள்ளே வந்து விளக்கு எல்லாம் வச்சு அர்ச்சனை எல்லாம் செய்தாச்சு. இப்போ அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்கள். இப்போ அர்ச்சனை எல்லாம் செய்திருக்கிறேன். அதோடு வந்து பிரசாதம் வச்சிருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஒரு பிரசாதம் வைக்கிறது, என்னென்ன நாங்களே வச்சு வழிபடுறது, இதுதான் வந்து கிராமிய தெய்வ வழிபாடு. இனி நாங்கள் இப்படியே வந்து அதாவது விஷ்ணு கோயிலில் வந்து எப்படி கன்னிவாளை விட்டு நடைபெறுதுன்றதையும் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து பொன்னால சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். அதாவது முதல் வணக்கத்துக்குரியவர் விநாயகர் பெருமான். இப்போ நாங்கள் வந்து விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு தான் அதாவது பொன்னால விராஜ பெருமாள் ஆலயத்துக்கு போகிறோம். இங்கே வந்து பார்ப்போம்னா அதாவது கன்னிவாளை விட்டு இடம்பெறும். இப்போ நாங்கள் விநாயகர் பெருமான்ற பூசையை பார்க்கலாம். விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு இப்போ பொன்னாள பெருராஜ பெருமாள் ஆலயத்தை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிறோம். பார்த்தாலே தெரியும் ஆலயத்தின் முகப்பு வாசல். கடைகள், அர்ச்சனை கடைகள் எல்லாம் முன்பு காணப்படுகிறது. இப்போ நாங்கள் உள்ளே போய் எப்படி இந்த கன்னிவாளை வெட்டு மானம்பு திருவிழா வந்து நடைபெறுதுன்றதான் பார்க்க போகிறோம்.